உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒமிக்ரான் நுண்கிருமிக்கென்று எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறை அறிவித்துள்ளது. கோவிட் சுரக்ஷா இயக்கத்தின் ஆதரவுடன் ஜெனோவா உயிரி மருந்துகள் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பூசியை உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இதன் அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அசாமில் வரலாறு காணாத கனமழையால் 10 மேற்பட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 30,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசாம் மாநிலத்தில் கனமழையால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. சுமார் 4,500 விளைநிலங்கள் மூழ்கியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சுமார் 30,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான எந்தவித நிவாரண நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. அடுத்த 3 கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் அம்மாநில மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கரம்பூர் பகுதியில் பிரம்மபுத்திராவின் கிளை நதியான கோபிலி அணையில் தண்ணீர் அபாய கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. ¿Qué es lo que hay ahí?